முதலாவது அறிவிப்பு என்னவென்றால், மதிமுகம் தொலைக்காட்சியில் உங்களுடைய கேள்விகளை ஆடியோ வடிவில் நீங்கள் அனுப்பலாம் என்று நம்ம அறிவித்திருந்தோம். அந்த கேள்விகள் வந்து தாறுமாறாக வந்து குவிந்து விட்டது. ஒவ்வொரு வாரமும் ஒரு 10 கேள்வி அளவுக்கு தான் பதில் சொல்ல முடிகிறது டிவியில். அப்போ அந்த கேள்விகள் அதிகமாக குவிந்த பிறகு அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு. மறுபடியும் வந்துச்சுன்னா இப்போ தாங்காதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம எடுத்து சரி பண்ண வேண்டி இருக்கிறது அந்த ஆடியோக்களையெல்லாம். அதனால் ஓரளவுக்கு அந்த கேள்விகளை குறைத்து விட்டு நம்ம மறுபடியும் அறிவிக்கும் போது நீங்கள் அனுப்பினால் போதும். நீங்கள் எந்த கேள்வி கேட்க நினைச்சாலும் யாராவது கேட்டிருப்பாங்க, அதனால் நம்ம கேள்வி வரலன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த கேள்வி ஆடி அவங்க குரலில் தான் அந்த கேள்வி செட்டிங்கெலாம் நம்ம எழுத்தில் தான் செட்டிங் பண்ணுவாங்க. குரல் வடிவில் வரக்கூடிய கேள்விகள்னால் அது அவங்க குரல் தான் அது, அது நீங்கள் உங்களுக்கு விளங்கிடும். அந்த மாதிரி கேட்ட கேள்விகள் வந்து நிறைய குவிந்திருக்கிறது. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு கூட நீங்கள் கேள்வி அனுப்பாவிட்டாலும் வந்திருக்கிற கேள்விகளை அதுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒரு அறிவிப்பு செஞ்சுக்கிறோம். அந்த டிவியில் வருவதற்காக வேண்டி இந்த கேள்விகளை ஆடியோவில் என்ன செய்ய வேண்டாம், ஆடியோ பதிவுக்கு அந்த மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் அனுப்ப வேண்டாம் என்பது முதலாவது ஒரு அறிவிப்பு. இரண்டாவதாக, இந்த லைவில் உங்களுக்கு கேள்வி பதில் சொல்வதற்காக வேண்டியும் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுலேயும் நீங்கள் நிறைய வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது கேள்விகள்லாம். அது என்னுடைய கேள்விக்கு பதில் வரலை, உன்னுடைய கேள்விக்கு பதில் வரலை என்ற ஒரு மன வருத்தங்களும் பல்வேறு சகோதர் மூலமாக என்னிடத்தை தெரிவிக்கவும் படுகிறது. அப்போ நம்ம குறுகிய ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம பதில் சொல்கிறோம் என்றால் எத்தனை கேள்வி ஒரு வாரத்தில் சொல்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு வந்தால்தான் அந்த கேள்விகள் வந்து அவங்கவுங்க கேள்வி அந்தந்த வாரத்திலே வரும். ஆனால் வந்திருக்கிற கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பதில் சொல்லும் அளவுக்கு கேள்விகள் வந்து வந்திருக்கிறது. மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, ஆனால் வந்து நமக்கு கொடுக்க முடியலை அந்த நேரத்துக்குள்ள, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் கேள்வி கேட்குறவங்க அவசரப்படாமல் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்க வேண்டும். இன்ஷால்லா எந்த கேள்வியும் நம்ம பதிலுக்கு சொல்லிடுவோம். அந்த கேள்வி கேட்குறதுல வந்து அதுலேயும் ஆடியோவில் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம அதை எடுக்கும்போது பார்த்தா அந்த ஆடியோ ஓப்பன் ஆகாது, உடனே எடுத்தால் தான் ஓப்பன் ஆகும். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆடியோ வீடியோக்களில் அனுப்புனீங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் ஆகாது. அதையும் கவனத்தில் வச்சுக்கிறோங்க. அதுக்கு கூட நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அனுப்பாமல் இருந்தால் அந்த கேள்விகள் வந்து ஏற்கனவே வந்த கேள்விகள் இருக்குது, அதை இப்போ கொஞ்சம் பதில் சொல்லி முடித்த பிறகு அனுப்பினால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அனுப்புனா அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கலை. இந்த ஆடியோ வடிவில் டிவி கேட்குறத மட்டும்தான் நம்ம வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இது ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம்.